கோடை வெயிலிலும் ரசிகர்களை குளிர்வித்து வருகிறது ஐபிஎல். இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் கடந்த மார்ச் 31 தேதி தொடங்கியது. இதுவரை 29 லீக் போட்டிகள் முடிவுற்றுள்ளன. இந்த நிலையில் நேற்று 29 லீக் போட்டியில் சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்தின. இதில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 134 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய சென்னை அணி 18.4 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 138 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இறுதி வரை ஆட்டமிழக்காமல் தனியொருவனாய் நின்ற டெவான் கான்வே 57 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெற வைத்தார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த போட்டிக்கு பிறகு தல கேப்டன் தோனி ஹைதராபாத் அணியின் இளம் படையினரை சந்தித்து ஆலோசனை கூறிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதிலும் அவ்வணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழக வீரரான டி நடராஜன் குடும்பத்தை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டது பேசுபொருளாகி வருகிறது. அதற்கு பிறகு தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நடராஜனையும் நேரில் சந்தித்து பேசினார். சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியை நடராஜனின் மனைவி மற்றும் அவருடைய பெண் குழந்தையும் நேரில் கண்டு களித்தனர். அப்போது நடராஜன் தன் குழந்தையை கைகளில் தூக்கி வைத்திருந்தார். அந்த குழந்தையை பார்த்து தோனி தன் கையில் தருமாறு கேட்டார். ஆனால் அக்குழந்தையோ தட்டாமல் தன் கைகளை பின்னால் கட்டி கொண்டது. தோனியோ திரும்ப திரும்ப அக்குழந்தையிடம் தன் கையை தட்டுமாறு கேட்டபடி இருந்தார். அக்குழந்தை தட்ட மறுத்த போதும் உங்க வீட்டுல தம்பி இருக்கா என கேட்டது. அதற்கு தோனி சிரித்தபடியே, இல்ல, உன்னை போல ஒரு பாப்பா தான் இருக்கு என்று சொன்னவர் நடராஜன் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த வீடியோதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜய் சங்கர், சாய் கிஷோர், நாராயணன் ஜெகதீசன், வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திரன் அஸ்வின், முருகன் அஸ்வின், நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக்கான், தினேஷ் கார்த்திக் என தமிழகத்தில் திறமையான வீரர்கள் இருந்தும் சென்னை அணியில் தமிழக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. பிற மாநில வீரர்களுக்கும் வெளிநாட்டு வீரர்களுக்கும் தான் அணியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என சமீப காலமாகவே விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வீரர் நடராஜனை குடும்பத்தினருடன் தோனி சந்தித்திருப்பது விளையாட்டு உலகில் பரபரப்பாய் பேசப்பட்டு வருகிறது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.